மகிமின் என்று அவரை பாடி போற்ற இருக்கிறோம். என் தேவனாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. We read in Psalms 9 verse 2, it says, I will celebrate and rejoice in thee. I will sing praises to thy name, O Lord Most High. யாவையும் செய்து முடித்த தேவன் இன்னுமாய் அவர் உங்களுக்காய் இறங்கி செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டலாமா? We are here to praise him. We are here to lift his name on high. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். I will celebrate, sing unto the Lord. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். Celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. I will celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. கொண்டாடுவேன், கீதம் பாடுவேன், நான் உம்மை பாடி போற்றுவேன். நான் கொண்டாடுவேன், கீதம் பாடுவேன், நான் உம்மை பாடி போற்று. கரங்களை அசைத்து பாடி போற்றி, நான் உம்மை பாடி போற்றுவேன். பாடி போற்றி, நான் உம்மை பாடி போற்றுவேன். நீங்கள் எங்கள் தேவன் ஆண்டவரே,
நீர் பரிசுத்தர். எவ்வளவு மகத்துவமான தேவன், எங்களை தேடி வந்தீரே உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, எங்களை தேடி வந்த எங்களை, பாவிகளாக இருக்கிற எங்களை தேடி வந்தீரே, எங்களை மீட்க வந்த எங்கள் தெய்வமே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. There is none holy as the Lord, and there is none beside thee, O Lord. Is there any rock like our God? Says the word of God. The vaarthaiyin padiye ummai pola oruvar illa aandavare. Parisuthar. Engal parisutha devan neenga aandavare. Indha paadalai sernde naam paaduvom. Ummai paaduvadhal enakku tholvi illai. Ummai paaduvadhal ennil kurave illa aandavare. Nandri aandavare. Nandriyulla oru irudhayathodu indha paadalai sernde naam paaduvom. சென்றாலும் தேவனாகிய கர்த்தர் இயேசு அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. His hand shall be established. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரமே அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அது உறுதியாய் பற்றி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கரம் நம்மை பிடித்திருக்கிறது. நமக்கு சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறார் என்று நீங்கள் அதை விசுவாசிச்சாலே உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க தனியா விடப்படலங்க. தேவனாகிய கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாடுங்க. அவர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தை பிடித்திருக்கிறார், பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் அந்த ஆண்டை அழகாக நடத்தி செல்வார். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக சேர்ந்து இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். இயேசுவை போல யாரும் இல்லை இந்த உலகத்தில், ஒருவரும் இல்லை. அவர் ஒருவர் மாத்திரமே உங்களை பிடித்திருக்கிறார், உங்களை கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆனந்தமாக அன்போரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்போரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசீர்கள் அருளும் ஆனந்த நந்தமாய், ஆசீர்கள் அருளும் ஆனந்த நந்தமாய். ஆண்டவரே சுபோல் யாரும் இல்லை. உண்மைங்க, ஆண்டவரே சுபோல் யாரும் இல்லை. Jesus.
தந்தை தாயும் உன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேன். அவர் சொல்றார், தந்தை தாயும் உன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ, தாங்கிடுவேனின் நிதியின் கரத்தால் தாங்கிடுவேனின் நிதியின் கரத்தால் காபரமும் நல்ல நாதனும் என்றார். காபரமும் நல்ல நாதனும் என்றார். இசுவல்லா இசுவல்லா ஒரு திவ்ய சமாதானம், ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சமாதானத்தோடு இல்லைன்னு சொல்றீங்களாங்க? இல்லைங்க. தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வரவங்க யாருக்கும் சமாதானத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என்னோடு இருக்க, என் கரத்தை பிடித்திருக்க, என் கால்களை கண்மலையின் மேல் அவர் நிறுத்துவார். ஆமென். கரத்தை பிடிச்சிருச்சுமா? அதே இடத்துல இல்லைங்க, உங்களை கண்மலையின் மேல் அவர் நிறுத்துவார். உயரத்தின் மேல் உயரத்தில் கொண்டு செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். பயப்படாதீங்க, அவரை நம்பி விசுவாசிச்சு அவரோடு கூட இருங்க. உங்களுடைய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. லெட் ஹிஸ் பெர்செப்ட்ஸ் வாட் எவர் ஹி ஹேஸ் இன் ஸ்டோர் ஃபார் யூ இன் யுவர் லைஃப் அதை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. இந்த வருஷத்துல உடைய சித்தம் போல நான் இருக்கணும் என்று சொல்லுங்க. அப்படியாய் கர்த்தருடைய கரத்தை பிடித்திருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தின் பிரகாரம் உங்களை அவர் கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். இந்த பாடல் அப்படியாய் தான் சொல்லுகிறது, கர்த்தர் என் கரத்தை பிடித்திருக்க, மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும், பிசாசாரம்னால் என்ன செய்ய முடியும். நோ பிளான் ஆஃப் த டெவில் வில் ப்ரிவேல், நோ பிளாட்ஸ் ஆஃப் த டெவில் வில் ப்ரிவேல் இன் யுவர் லைஃப் when you are holding the hands of God. Amen. Hallelujah. ena konalanavigale sevai paduthugira devan unakku munbadhaga avar kadandhu selgirar indha varshathukku munbadhaga indha varshatha aarambichirukom nambo indha varshathukku munbadhaga avara anuppunga aanduraga yesu christ ungalku munbadhaga avar selgirar ethana per solreenga avar karathai naan pidichirukrene avar ungal karathai pidichu pidichavar vidave maatar. Amen. Hallelujah. indha paadalai serndu paaduvom kartharu ungalai uyarthuvar vaalkiyin tharathai uyarthuvar. Amen. என்ன சூழ்நிலை நேரிட்டாலும் வந்தாலும்
கர்த்தருடைய கரத்தை நீ பிடித்திருக்க உன்னை அவர் நிச்சயமாய் உயர்த்துவார். நன்றி ஆண்டவரே என்று சொல்லி பாடுங்க, விசுவாசமாய் சொல்லி பாடுங்க. அப்படியே கர்த்தர் செய்ய இருக்கிறார். காரம் பீடேத்தேருக்க என் பாய்களை கண்மலை மேல் நேருத்துவார். கத்தரின் நோடேருக்க என் காரம் பீடேத்தேருக்க என் கால்களை கண்மலை மேல் நேருத்துவார். என்ன சூழ் நீலையோ என்னை சூழ் திட்டாலோ தம் கிருபையால் என்னை உயர்த்தி வாழவை தேடுவார். என்ன சூழ் நீலையோ என்னை சூழ் திட்டாலோ தம் கிருபையால் என்னை உயர்த்தி வாழவை தேசுவாசிக்கிறீங்களா? காரம் பீடேத்தேருக்க என் கால்களை கண்மலை மேல் நேருத்துவார். யார் கைவிட்டாலும் என்னை அவர் கைவிடாதவர். கரத்தினால் என்னை காத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். காரம் பீடேத்தேருக்க என் கால்களை கண்மலை மேல் நேருத்துவார். கர்த்தரின் நோடேருக்க என் காரம் பீடேத்தேருக்க என் கால்களை கண்மலை மேல் நேருத்துவார் நிறுத்துவார். உன் கால்களை கண்மலை மேல் நிறுத்துவார். எத்தனை பேர் சொல்லி பாடுனீங்களோ, தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த வருஷத்துல ஒருவேளை தாழ்வில் இருந்திருக்கிறீங்களா இதுவரையிலும், இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். ஆமென். யாரெல்லாம் விசுவாசமா சொல்லி இந்த பாடலை பாடுனீங்களோ, உயர்த்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார். சொல்லுங்களேன், என்னை உயர்த்தி கண்மலை மேல் நிறுத்திடுவார். சத்தமாக இரண்டு கரங்களை உயர்த்தி, உயர்த்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார். என்னை உயர்த்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார்.
எப்ப தெரியுமா? கத்தர் என்னோ நேருக என் கரம் பீடி தீருக என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். அவர் நிறுத்துவார். விசுவாசமா அவரை கூப்பிட்டு யாவரையும் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கமடைந்து போவதே இல்லை. சொல்லி பாடுன அத்தனை பேருக்கு இந்த தேவன் அங்கே கர்த்தர் உயர்த்துவார். வேலை ஸ்தலத்தில் அவர் உயர்த்துவார். நீ படிக்கிற இடத்துல அவர் உயர்த்துவார். குடும்பத்தார் மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தி நிற்க செய்வார். ஓ, வி தேங்க் யூ ஜீசஸ். அவர் ஒருவரே, அவரோட கூட சேர்ந்து ஒரு பத்து பேர்லாம் இல்லைங்க, அவர் ஒருவரே. ஒரு தேவன், தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் இருந்தால் போதும், உங்களை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஜஸ்ட் தட் ஒன் காட், ஜீசஸ் கிரைஸ்ட், கேம் இன் சர்ச் ஆஃப் யூ, கேம் டு ரிடீம் யூ. He didn't have an army of gods with him. Just one person, my God, Jesus Christ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை மகத்துவம் வாய்ந்த தேவன் அவர். ஒருவராய் சவமை உள்ள தேவன் அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த காலவெளியிலும் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் அவர் இறங்கி கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிச்சுட்டா போதும், உங்களுடைய கஷ்டங்கள், வியாகுலங்கள், கண்ணீரின் பாதையில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம், இல்லை கஷ்டத்தின் மத்தியில் போய் கொண்டு இருக்கலாம். தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவர் மாத்திரமே இந்த வேளையில் இறங்கி உன்னை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்புறவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே. ஒருவராய் இந்த நாளில் இறங்கி செய்யுங்க ஆண்டவரே, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நான் உண்மை விசுவாசிக்கிறேன். நீங்கள் நம்பினீங்கன்னா கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்ய வருவார். இந்த வேளையில் கடந்து வந்து கொண்டு இருக்கிறார். உங்கள் பத்தி பக்கத்தில் அருகாமையில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் ஒரு விசேஷித்த தொடுதலை தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் வைக்க ஆசைப்படுகிறார். He wants you to feel a special touch from Him this morning. எத்தனை பேருக்கு அந்த விசேஷித்த தொடுதல் வேணும்னு சொல்கிறோங்களா? கரங்களை உயர்த்தி ஆவியானவரே தொடுங்க ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் என் தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அற்புதம் வேணும்னு சொல்றவங்களா இந்த பாடலை சொல்லி பாடுங்களேன். அற்புதத்தை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.
சத்தத்தோட்டு உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்க இந்த வேலையிலும் அவருடைய கர்ம கழிவுகள் உனக்கு சமூகமாக இருக்கும். நீ சுகப்படுத்தும் வல்லமை இப்பொழுது நிறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசமா சுகம் என்னவென்றால் சொல்லி கரங்களை உயர்த்தி பாடலாமா? கழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானே சையா சொல்லலாமா? கழும்புகள்